குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அனைத்து இந்தியர்களின் குடியுரிமையும் பாதுகாப்பாக உள்ளது என்றும் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். இச்சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இச்சட்டம் எந்தவொரு இந்தியர்களுக்கும் எதிரானது அல்ல என்றும் அவர் கூறினார். தில்லி ஷாகின்பாக் பகுதியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டத்தில் பெண்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். வளர்ச்சியை மையமாக வைத்து தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலை பிஜேபி சந்தித்ததாகவும் அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார்.